Hello friends, welcome to Satish Photography YouTube channel. இன்னைக்கு ஒரு DJI Fly update பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் DJI Fly update 1.8.0 வீடியோ போட்டுருந்தேன். அதை பத்தி நான் I button-லயும் போடுறேன், அதையும் பாருங்க. இது வந்து 1.9.0. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அண்ட் இதுல வந்து ஹேக் நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து இந்த ஆப் வந்து தனியா டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏற்கனவே நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்க DJI Fly ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன்ல கேட்கும், நியூ வெர்ஷன் அவைலபிள்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும் அப்கிரேட் கொடுத்துக்கோங்க, இல்லை நாட் நோ கொடுத்துக்கோங்க. பட் மினி டூக்கு இதில் என்ன பெரிய ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. மினி த்ரீக்கும் மேவிக் த்ரீக்கும் தான் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் பொதுவாகவே இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு ஆஃப்லைன் மேப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதோட யூசேஜ் என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்டேட் நம்ம கொடுத்தோம்னா பேக்ரவுண்டில் வந்து அது வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். அதோடு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகாது, அது நீங்கள் போய் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டெம்பரரியாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் இது வந்து இன்ஸ்டால் ஆகாது. நீங்கள் தான் போயிட்டு இன்ஸ்டால் எனிவே அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் இது இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதை கண்டிப்பாக இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னோட ஆப் வெர்ஷனை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து வழக்கம் போல் அந்த 3 dots இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே அபவுட் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வெர்ஷன் என்னன்றதை காமிக்கும், 1.9.0. அண்ட் நான் லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா ஃபர்ம்வேர் அப்டேட்டும் கொடுத்துட்டேன். நான் புதுசாக எதுவுமே அப்டேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அந்தளவுக்கு ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 15 meters வந்து பிளாக்ல தான் இருக்குது, அதுக்கு மேலே ஃப்ளை ஆகாது, அப்படி தான் டிஃபால்ட்டாக அது வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஆஃப்லைன் மேப் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும் ஃபஸ்ட் டைம் வந்து லொக்கேஷன் மேப் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணலைன்னா அது வந்து இன்ஸ்டாலே ஆகாது. ஸோ ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஏரியாவிலேருந்து நான் வந்து மேப்பை வந்து சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் ஸ்கொயர், இதுக்குள்ளே இருக்கிற ஏரியாவை நீங்கள் வந்து மேப்பாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டவுன்லோட் செக்ஷனில் எதுவுமே கிடையாது, நான் இப்போ தான் சேவே பண்ண போகிறேன். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பாக்ஸை மட்டும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு வானகரம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இது வந்து இப்போது 234 MB-க்குள்ளே தான், சாரி KB-க்குள்ளே தான் இது வந்து இந்த மேப்போட டீட்டெயிலே இருக்குது. ஸோ இது ஈஸியாகவே சேவ் ஆகிடும். இது வந்து மேக்ஸிமம் 3 MB வரைக்கும் சேவ் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் இதை கொஞ்சம் பெருசு பண்ணலாம். இப்போதைக்கு டவுன்லோட் செக்ஷனில் இது சேவ் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் இங்கே இருந்தபடியே வேறு ஒரு ஏரியாவையும் நீங்கள் வந்து இந்த ஸ்கொயருக்குள்ளே கொண்டு வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அங்கே தான் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டே பெங்களூரோ ஹைதராபாடோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் அது வந்து ஒரு 3 MB-க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் சேவ் ஆகுது, அதுக்கு மேலே இருந்தால் சேவ் ஆகலை. அதையும் நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வச்சேன், சேவ் ஆகலை. ஸோ 3 MB-க்குள்ளே நான் இப்போ நம்ம மெரினா பீச் ஏரியாவை மட்டும் அந்த சரௌண்டிங் மட்டும் இந்த ஸ்கொயருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போதைக்கு ஒரு 3 MB இருக்குது கரெக்டாக. இதை வந்து ஜஸ்ட் நான் மெரினா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இது 3 MB ஃபைல்ன்றதுனால கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும், மேக்ஸிமம் அவ்வளோதான். 3 MB-க்கு மேலே நீங்கள் சேவும் பண்ண முடியாது, இதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஒரு 30 maps கிட்ட சேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, மேபி ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நான் இதை வந்து 2 மேப் தான் இப்போதைக்கு நான் வந்து சூஸ் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். ஒன்று வானகரம் சென்னை அண்ட் இன்னொன்று வந்து மெரினா சென்னைன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் சேவ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மேப் வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்னால் நெட் இல்லாத இடத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம டவுன்லோட் செக்ஷனில் இருக்குது. இப்போ நான் வந்து ஃப்ளை பண்ணி காமிக்கிறேன். Maximum flight altitude reached. As we expected, பார்த்தீங்கன்னா 15 வந்து ப்ளாக் ஆயிடுச்சு, ரெட் மார்க் வந்துருச்சு. இப்போ நம்ம ஹேக்கிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அன்பிளக் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணுறேன். இப்போ நம்மள ஆப்ஷன் கேட்கும். நான் இப்போ வந்து ரெயின்போ சூஸ் பண்ணிக்கிறேன், ரெயின்போவில் ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெயின்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, அதனால் வியூ வருது. இப்போ நான் செட்டிங்ஸ் போயிட்டு ஜஸ்ட் வழக்கம் போல் நம்ம பண்ணுற மாதிரி ஏர்கிராஃப்டில் போயிட்டு அந்த மேத்ஸ் வந்து 15 இருக்கு இல்லையா, இதை வந்து 500 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு செட் மேத்ஸ் ஹைட் இதையும் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்துருச்சு, 500 இருக்கும். இப்போ அகைன் நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அன்பிளக் டிஸ்கனெக்ட் தி ஏர்கிராஃப்ட். இப்போ நான் வந்து நம்ம டிஜேயை சூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துக்குறேன்.
இப்போ நமக்கு DJI சூஸ் ஆயிருக்கு. இப்போ என்னால் அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியுது. இந்த மேட்ச் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட் ப்ரொடக்ஷன் வந்து நான் வந்து இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், 20 வச்சுக்கிறேன். ஆட்டோ RTH-ம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வச்சுக்கிறேன். ஆனால் மேட்ச் ஆல்டிடியூடு வந்து 500 டிஃபால்ட்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். The home point has been updated. Please check it on the map. So, இப்போ ஒன்றும் இஷ்யூ இல்லை கைஸ். இப்போ வந்து நமக்கு ஃப்ளை ஆயிடுச்சு. சேம் டைம் அப்படியே நான் வந்து டவுன் பண்ணாமலே ஆட்டோ RTH-ம் ட்ரெஸ் பண்ணிடலான்ருக்கேன். ஸோ ஒரு 20 meter அண்ட் அபவ் நான் வந்து டிஸ்டன்ஸில் அனுப்பிடுறேன். நாங்கள் ஏற்கனவே செட் பண்ணது 20 இல்லையா, அதனால் 20 வரைக்கும் தான் போகுது. இப்போ மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, மேட்ச் டிஸ்டன்ஸ் வந்து நான் இப்போ ஒரு 640 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ளை ஆகுது. இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழைனால் ஃபுல்லாகவே வந்து வாட்டர் ஓகே. இப்போ நான் ஒரு 160 meter போயிட்டேன். ஆட்டோ RTH ட்ரை பண்ணலாம். ரிட்டர்ன் டு ஹோம். ஓகே, இந்த அப்டேட்டில் RTH இஷ்யூ எதுவும் ஆகலை. லாஸ்ட் 2 அப்டேட்லேயும் ஆச்சு. சேம் ரெயின்போவில் தான் நான் ஹேக் பண்ணேன், பட் ஆச்சு. அண்டு DH ஹேக்லேயும் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணப்பையும் ஆச்சு, பட் திஸ் டைம் ஆகலை. வாக்கிங் கரெக்டாக நமக்கு வந்து இந்த 0 meter வந்துட்டு லேண்ட் ஆகும். அதுதான் நடக்குது. ஸோ அப்படியே ஒரு குயிக்ஷாட்டும் எடுத்துடலாம். என்னையே சப்ஜெக்டாக வச்சுப்போம். வழக்கம் போல் ட்ரோனியே சூஸ் பண்ணிக்கிறேன். 3, 2, 1. ஸோ நோ இஷ்யூஸ். RTH-ம் ஒர்க் ஆகுது, குயிக் ஷாட்டும் ஒர்க் ஆகுது. இந்த அப்டேட்டில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை கைஸ். நீங்கள் தைரியமாக இதை அப்டேட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் கொண்டு போங்க. பட் DH ஹேக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணாலும் ஏதோ பக் இருக்குது, க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபைலை நீங்கள் டிஃபால்ட்டாக உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு. அந்த பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் DH ஹேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா இந்த ரெயின்போ இருந்ததுன்னா ஓகே, ஃப்ரீ வெர்ஷன்லேயே ரெயின்போ வந்து ஹேக் பண்ணுது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ட்ரோனை பற்றி அப்டேட்ஸ் நான் வந்து இந்த சேனலில் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.